गुरोर्ब्रह्म गुर्विष्णु गुरदेव गुरु गुरसाक्षा पर्रह्म तस्म श्रीगुरव नम हृदयस्थार विप्रख्याोणांदरदी का दाक्षायिणी दैत्यहंद्री दक्ष विनाशिनी हृदयस्थ ஹிரதயபத்மத்தில் குடியிருக்கிறவள் அம்பாள் ரெண்டு இடத்துல குடியிருப்பள் ஒன்று சக்கரத்தில் வாயு சுரூபத்தில் பகவான் சிவன் இருக்கார் அங்க அம்பாள் இருப்பள் இன்னொன்று சஹசிரதல கமலத்தில் வந்து பகவான் சிவன் உண்டு அவர் கூட சேர்ந்திருப்ப ஹிருதயஸ்தா ரொம்ப விசேஷமாக தந்திரசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஹிருதய குஹர தேசே பாபி சச்சித் சுரூபம் சகல புவனிபேஜம் காரணம் பிரம்மதத்தம் பிரகிருதி விளையரூபம் தேவதேவம் நமாமி அப்படின்னு தந்திரசாஸ்திரத்தை ஹிருதய குஹர தேசே ஹிரதயத்தோடு உள்ள சகல புவனபீஜம் எல்லா புவனங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பீஜம் காரணம் பிரம்மதத்துவம் பிரகிருதிளையரூபம் தேவதேவம் நம்ம அந்த பகவத் சுரூபத்தை எல்லாரும் வந்து ஜபம் பண்ணுறது நைன்டி நைன் பர்சென்ட் ஜபம் பண்ணுறது வந்து ஹிரதயத்தில் தான் அதனாலே வந்து ஹிரதயத்தை வந்து என்ன சொல்லுவான்னா கர்ப்பகிரகம்னு சொல்லுவா இந்த உடம்பு க்ஷேத்திரமாக இருந்தான்னா கர்ப்பகிரகமாக இருக்கிறது வந்து ஹிருதயம் அந்த ஹிருதயத்தில் இருக்கிறதுனால அம்பாள் ஹிருதயஸ்தா பகவான் வந்து அர்ஜுனனுக்கு சொல்கிறான் ஈஸ்வர சர்வபூதா ஹிரதய தேச அர்ஜுன திஷ்டே அர்ஜுனா ஹிருதய அப்படிங்கிற இடத்துல எல்லா பூதங்களோடும் அந்த ஹிருதயத்தில் ஈஸ்வரன் இருக்காங்க எல்லா பூதங்களுக்கும் சகல சராஜரங்களுக்கும் ஹிரதய தேசத்தில் பகவான் உண்டு கல்பசூத்திரத்தில் என்ன சொல்கிறா ஹிருதயத் தியேயத்வேன திஷ்டதி ததா பராப்தம் முக்கிய சதை அப்போ அந்த இடத்திலையும் பகவான் இருக்கார் இதில் எப்படி கேட்டால் ஆலமரத்தோட விதை எத்தனை சின்னதாக இருக்கோ அந்த மாதிரி அந்த பகவான் ஹிருதயத்தில் இருக்கார் அதனால அம்பாள் ஹிருதயஸ்தா ரவி பிரக்யா ரவி சூரியன் சூரியனை சூரியனுக்கும் அம்பாளுக்கும் வித்தியாசம் கிடையாது நம்ம சொல்ல எல்லாத்துக்கும் கர்மசாட்சியாக இருக்கிறது பகவான் சூரியனாக்கும் அந்த சூரியனை சூரியனோடு உள்ள இருக்கிறவள் இல்லைன்னா சூரியனோட எத்தனை மடங்கு அவரோட அந்த பிரபை இருக்கோ அந்த பிரபையோடு அம்பாள் வழங்குறவள் சூரியனை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்க முடியாது அதுவும் அவர் உச்சத்தில் இருக்கிற பங்குனி மாதெல்லாம் அவரை பார்க்கவே முடியாது அந்த சூரியனில் இருக்கிறவள் அம்பாள் இதுக்கு முன்னால் ஒரு நாமாவளியில் நம்ம பார்த்தோம் பானுமண்டல வாசினி சந்திரமண்டல மத்தியகா சந்திரன்லேயும் அம்பாள் தான் இருக்கா சூரியன்லேயும் அம்பாள் தான் இருக்கா அக்னியிலேயும் அம்பாள் தான் இருக்கா வன்னி மண்டல வாசினி வன்னி மண்டலம் தானே அக்னி மண்டலம் அந்த வன்னி மண்டலத்தில் இருக்கிறவள் இது வந்து சௌபாகிய பாஸ்கரத்துலையும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு மூக பஞ்சசதியிலேயும் வந்து அவர் பேசியிருக்கார் ஆர் ஆதிசங்கரர் அவரோட பரம்பரையில் வந்த மூகர் மூக பஞ்சதியில் அம்பாள் வந்து சூரியன் சூரியனோடு பிரபையோடு சூரிய மண்டலத்தில் இருக்கிறதா சொல்லிட்டு திரிகோணாந்தர தீபிகா திரிகோணத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய தீபம் திரிகோணத்துக்கு நடுவில் எரியற தீபம் அது என்னங்க அங்க மூலாதார பத்மத்தில் வந்து ஒரு திரிகோணம் உண்டு அது அக்னி மண்டலமாக்கும் அந்த அக்னி மண்டலத்தில் அம்பாளோடு பிரதம கூடஸ்வரூபம் அங்கேயாக்கும் இருக்கு அம்பாளோடு பிரதம கூடஸ்வரூபங்கிறது வந்து கிரீடத்திலிருந்து கழுத்து வரை இருக்கிற பாகம் தான் அது அந்த அம்பாளோட அந்த சுரூபம் வன்னி மண்டலத்தில் இருக்கிறதா சொல்லப்படுறா அதனால திரிகோணாந்தர தீபிகா வரிவசியா ரகசியத்தில் பாஸ்கர ராயர் பஞ்சதிசி மந்திரத்தை எப்படி ஜபம் பண்ணணுங்கிறது ரொம்ப விரிவாக சொல்லி கொடுத்துருக்கார் அது அங்கேருந்து ஆரம்பித்து மேலே வரும் அது எப்படி மூலாதாரத்தில் ஆரம்பிக்கிறது மூலாதாரத்திலேருந்து அநாகத சக்கரம் வரைக்கும் வன்னி மண்டலம் அக்னி ஸ்வரூபமாக இருக்கும் அந்த அம்பாளுடைய முகம் அநாகதத்திலிருந்து ஆக்னா சக்கரம் வரைக்கும் கோடி சூரிய பிரகாசத்தில் இருப்பள் அம்பாள் அப்போ அம்பாளோட அந்த சுருபம் எங்கேருந்து வரும் கெழுத்திலேருந்து அடிவயர் வரை இருக்கக்கூடிய இடம் அங்கிருந்து ஆகா ஆக்னா சக்கரத்திலிருந்து சகசிரதல கமலம் வரைக்கும் அம்பாள் வந்து கோடி சந்திர பிரகாசத்தில் இருப்பள் அது வந்து சக்தி கூடம் அப்போது நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய குண்டலினி நம்ம மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய திரிகோணத்துக்குள்ள எரியற ஒரு தீபம் அந்த தீபம் கட்டுப்போனால் நம்ம செத்து போயிடுவோம் தீப தீபஸ்வரூபத்தில் இருக்கா அந்த தீபம் எப்போ கெடுறதோ இந்த உடம்பு போச்சு முடிஞ்சது அப்போ திரிகோணாந்தர தீபிகா தாட்சாயணி எல்லாருக்கும் இந்த கதை தெரிஞ்சிருக்கும் தட்சனுக்கு மகளாக பிறந்தாள் சதீதேவிங்கிற பெயரில் அம்பாள் சிவனுக்கு அவிர்பாகம் கொடுக்க மறத்தார் தட்சன் தட்சன் வந்து சிவபக்தன் தான் ஆனால் அகங்காரம் ஏறி போயிடுது என்ன நான் தான் சிவனுக்கு சக்தி சுரூபத்தை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற அகங்காரம் அகந்த அம்பாளம் வந்து நாடகம் அங்கே நடந்திருக்கு தட்சணுக்கு மாலா பிறந்திருக்கா வாஸ்தவம் தட்சணுக்கு கர்வு ஏற ஏற அம்பாளுக்கு அதை தாங்க முடியாமல் ஒரு நிலமையில கொண்டு போய் விடுறான் தட்சன் அகங்காரம் தேவிக்கு நான் தான் அப்பன் அப்படின்ட்டு சரி அதுக்காக நீ பூஜை பண்ணின ஒருத்தன்ட்டே தன் நீ வந்து எங்கள் காலில் விழுந்து சொன்னால் அது நல்லா இருக்குமா தப்பு அப்போ கர்வத்தோடு உச்சியில் உக்காந்துட்டு பேசுகிறான் தக்ஷன் அம்பாளுன்னு நினச்சேன் இப்படிப்பட்டவனோட பொண்ணாக இருக்கிறத விட நம்ம வந்து தியாகம் பண்ணிடலாம் நம்ம உசிர அப்படின்ட்டு தட்சன் வளர்த்துற யாகத்துக்குள்ளே போய் அம்பாள் வந்து தன்னோட உடலை தன்னோட ஆத்மா விடுறா அது இன்னொரு நாடகம் இந்த பாரத கண்டத்தில் அம்பாளோட ஐம்பத்தி ஒன்று சக்தி பீடங்கள் உருவாகிறதுக்கு அது காரணமாச்சு எதுனாலன்னா சதீதேவியோடு உயிரில்லாத ஜடத்தை வச்சு தோளில் வச்சுட்டு பகவான் சிவன் ஆடுறார் சம்ஹார தாண்டவம் உலகமே பயப்படுறது மகாவிஷ்ணு தன்னோட சுதர்சனத்தால் அம்பாளோடு உடம்பை கண்டந்தொண்டுமா வெட்டுறார் அது விழுந்த இடங்களெல்லாம் வந்து சக்தி பீடங்களாக உருவாகிறது அப்போ பீடம் உருவாகிறதுக்கு தட்சன் ஒரு காரணமான அதே நேரத்தில் வந்து பகவானுடைய பகவானால் அவதரிப்பிக்கப்பட்ட வீரபத்ரனும் பத்ரகாளியுமா என்ன பண்ணுறான்னா அந்த தட்சனோட யாகத்தை நசிப்பிக்கிறான் எதனால நசிப்பிக்கிறான்னா அகங்காரத்தோடு இவன் எந்த புண்ணிய பண்ணினாலும் அது சரிப்பட்டு வராது நான் வந்து இதெல்லாம் எங்க அப்பாவுக்கு பண்ணினேன் உங்க அப்பாவுக்கு பண்ண வேண்டிய உன்னோட கடமை அதில் புறத்தேற வந்து பீத்திக்க எல்லாம் படாது என்னோட அப்பாவை கர்மஸ்ரத்தையா எங்கள் அப்பாவோட காரியங்களை பண்ணுறது புத்திரனோட கடமை நான் தானம் பண்ணினேன் போச்சு அந்த தானத்துக்கு என்ன சக்தி கிடைச்சிருக்குமோ இல்லை என்ன புண்ணியம் கிடைச்சிருக்குமோ அந்த புண்ணியம் அந்த இடத்துல போச்சு ஏன் தற்பெருமை பேசினான அந்த இடத்துல அது போச்சு அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்றேன் பாண்டவா அஸ்தினபுரத்தில் ராஜ்யமரணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவாளுக்குள்ள ஒரு நிபந்தனை உண்டு பாண்டவாளுக்குள்ள என்னென்னு கேட்டால் எங்க எந்த ரூமில் வந்து பாஞ்சாலி இருக்காளோ அதுக்குள்ளே போகப்படாது அதை இவாளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட்டு போகறத்துக்கு அர்ஜுனனுக்கு இட வர்றது அதை வந்து சோத்தியம் பண்ணுறா சோதியம் பண்ணினானா கோபத்தில் அர்ஜுனன் என்ன பண்ணுவன் பீமனை நான் கொல்லுவேன் அந்த கோபத்தோடு அக்னியில் அவன் சொல்லியிருக்கான் நான் பீமனை கொல்லுவேன் சகோதர பாசத்துக்கு ரொம்ப கட்டுப்பட்டவா அஞ்சு பேரும் அது பாண்டவாளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சங்கடம் ஆகிடும் அந்த நேரம் பார்த்து பகவான் கிருஷ்ணன் அங்கே வரார் இப்படி ஒரு இக்கட்டான நிலை நடந்திருக்கேன் கிருஷ்ணா சத்தியம் பண்ணிட்டேன்னான் பீமனை நான் கொல்லுவேன் என்ன பண்றது அப்போ கிருஷ்ணர் ஒரு உபாயம் சொல்றார் பீமனை கொன்னதாயிட்டு வரணும் பீமன் செத்து போனதா வரணும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கிருஷ்ணன் தான் அந்த உபாயம் சொல்கிறார் தற்பெருமை தற்பெருமை சொல்கிறவன் சூசைடு பண்ணினத்துக்கு துல்லியம் அப்படின்னு நான் சொல்லலை பகவான் கிருஷ்ணன் சொல்கிறார் அதனால நீ தற்பெருமையை பேசிக்க அப்படிங்கிறார் உடனே பீமன் ஆரம்பிக்கிற நான் அதை பண்ணு இதை பண்ணு போரும் நீ சத்தவனுக்கு சமம் இப்போது நம்ம நிறைய பெரிவாக சொல்ல கேட்டிருக்காள் வலது கையால் கொடுக்கறது இடது கைக்கு தெரியப்படாதுன்ட்டு ஒரு செல்வந்தர் இருந்தார் அவர் வந்து துணியை கட்டியிருப்பார் துணிக்கு அந்த பக்கம்தான் இருப்பார் ஆறு என்ன கேட்டாலும் கொடுப்பார் துணியை மாற்றி முகத்தை பார்த்து கொடுக்கணுன்னா தன்னோட கண்ணை கட்டின் விடுவார் முகம் பார்த்து ஆளை பார்த்து தானம் பண்ணப்படாதுங்கிறதுனால அப்போ இங்க என்னாச்சுன்னு கேட்டால் தட்சனோட தற்பெருமையினால வந்து அதப்பதனம் ஈகோ நான் இத்தனை தானம் பண்ண நீ தானம் பண்ணதோடு எப்போ வாயால் சொன்னே அது முடிஞ்சு போச்சு மகாபிரிவா ஒரு சமயம் உட்காந்துருக்கார் ஒரு வயசான பாட்டி வரா அந்த பாட்டிக்கு பரமாச்சாரியனோட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது அவளோட வேலையை அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையில்லை வந்து நமஸ்காரம் பண்ணுறா எனக்காக ஒரு உபகாரம் பண்ணுறேங்க இப்போ அந்த பாட்டி பூரிச்சு போயிடுற பாவம் மகா பெரிவா வந்து ஆர்ட்டியாவது ஏதாவது பண்ண சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அபூர்வம் பாட்டி பூரிச்சு போயிடுற என்ன பண்ணணும் பெரியவா சொல்லுங்கோ அப்படிங்கிற நீ என்ன பண்ணுற ஒரு மஞ்ச பையில் அரிசி எடுத்துக்கோ எங்கெல்லாம் உரும்பு புத்த பார்க்குறேன் அங்கெல்லாம் ஒருபடி அரிசி போட்டுண்டே வா அப்படிங்கிறார் இந்த பாட்டியும் பத்த சிரத்தியே ஒரு வாரம் அந்த வேலையை பண்ணுறார் கேட்குறார் பெரியவா எல்லா இடத்துலையும் போய் முடிச்சே அப்படின்ட்டு பாட்டி முடிச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு ரெண்டு மூணு நாள் கழிஞ்ச உடனே ஒரு தனவான் வரார் நான் வந்து பதினாயிரம் பேருக்கு போதனம் பண்ணினேன் அப்படிங்கிறார் பரமாச்சாரியர்களுக்கு ஒரு சிரிப்பு இதோ நிற்கிறாள் இவள் லட்சம் பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கா அப்படின்ட்டார் அவர் திரும்பி பார்க்குறார் கந்தலை முண்டாஸ் போட்டு இருக்கா அந்த பாட்டி இவளாவது லட்சம் பேருக்கு சாப்பாடு போடுறதா அப்படின்னு நினச்சிக்கிறார் மனசில் பரமா சொல்கிறார் நீ எப்போ வந்து பத்தாயிரம் பேருக்கு நான் சாப்பாடு போட்டேன்னு சொன்னியோ அன்னதானம் பண்ணேன்னு சொன்னியோ அந்த இடத்துல அது போச்சு அந்த புண்ணியம் போச்சு இவள் வந்து லட்சம் பேருக்கு சாப்பாடு போட்டு வாய மூடிட்டு உக்காந்துருக்காள் தானம் பண்ணுறது வெளியில் தெரியப்படாது அதுன்னு அவனவனோட ஈகோவை எடுத்து காட்டுறதுக்கு நூறு பேருக்கு முன்னால் நான் இப்படி எல்லாம் பண்ணினேன்னு காட்டுறது வந்து ஆத்மஹித்த சமானம் தைத்தியஹந்திரி தைத்தியல் அப்படின்னா அசுரால் அசுராளை கொள்ளுறதுக்குன்னே வந்தவள் நம்பள இதே தைத்தியகந்திரி விதம் எதா யதா பாதா தானவோதவிஷதி ததா ததாவதி தியாகம் கரிஷியாமி சம்ஷயம் துர்காசப்தசதி அம்பாள் சொல்கிறா எங்கெல்லாம் தானவால் உண்டாயி தர்மத்துக்கு சுதி சம்பவிக்கிற இடத்துல நான் அவதாரம் பண்ணி அந்த தைத்தியால் நான் கொல்லுவேன் அப்போ கேட்கலாம் பகவான் மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்துண்டு இத்தரையும் பேரை கொந்திருக்காரேன்னு ஆமாம் அவரோட பின்பலமாக இருந்ததே அம்பாள் தான் அது ஒரு இன்னொரு சாப்டர் நம்ம பேசுவோம் இந்த மகாவிஷ்ணுவோட ஓரோ அவதாரத்துக்கு பின்னாலேயும் ஓரோரோட அம்பாள் சுரூபம் உண்டு தசமகாவிகளில் ஓரவருத்தையும் அவரோட ஒவ்வொரு அவதாரத்துக்கு பின்னாலேயும் சக்தியாக இருந்தது உண்டு தட்சய்தினாசினி தட்சணம் மட்டும் அம்பாள் வந்து இல்லாமல் பண்ணலை அவரால் செய்யப்படுற யாகத்தையும் நசிப்பிக்கிறோம் ஏன்னா தற்பெருமையில் பண்ணுற யாகத்துக்கு பலம் கிடையாது அது நல்லதுக்கு பதிலாக இந்த உலகத்துக்கு கெட்டதே நடத்தும் யாகம் பண்ணுற வந்து பேசாமல் இருக்கணும் இல்லை நான் அதை பண்ணினு சொல்லலாகாது எதனால் அந்த யாகங்கள் பண்ணப்படுறதுன்னா லோக க்ஷேமத்துக்காக பண்ணப்படுறது தீட்சிதால் இருக்கா ஹோமம் பண்ணுறவா இருக்கா அவள்லாம் சொல்லவே மாட்டான் கேரளாவில் அஞ்சாறு நம்பூதிரி குடும்பங்கள் உண்டு நித்திய அக்னிஹோத்திரம் பண்ணுறவா வெளியில் யாருக்குமே தெரியாது சொல்ல மாட்டா சொல்லப்படாது அந்த நித்யாக்னிஹோத்திரம் பண்ணுறது வந்து லோகக்ஷேமத்துக்காக அதே மாதிரி தான் யத்னம் பண்ணுறதும் அநேகம் யத்னங்கள் இருக்கு சோம சோமயாகம் அப்படின்னு நிறைய இருக்குது யாகங்களுக்குள்ளே நிறைய இருக்குது இதெல்லாம் லோகம் க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்ட்டு பகவானை வேண்டு பண்ணுறது அப்போது அகந்தேலம்ன்ற இந்த மாதிரி யாகங்கள் வந்து ஒரு காலத்திலையும் நல்லது கொடுக்காது அதனால அப்படிப்பட்ட யாகங்களை வந்து அம்பாள் இல்லாமல் பண்ணுவார் அப்படித்தான் அம்பாள் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கா தட்சனால செய்யப்பட்ட யாகத்தை நசிப்பிச்சார் அதனால தான் தட்ச யத்ன விநாசினி